கோவை மாவட்டம் பொள்ளாச்சி மேட்டுப்பாளையம் பெரியநாயக்கன்பாளையம் தொண்டாமுத்தூர் உள்ளிட்ட இடங்களில் ஆயிரக்கணக்கான ஏக்கர் பரப்பளவில் வாழைப்பயிர் சாகுபடி செய்யப்பட்டு வருகிறது வாழை இலைக்காகவே இந்த வாழை சாகுபடி செய்யப்பட்டு வருகிறது இங்கு தயாராகும் வாழை இலைகள் திருமணம் மற்றும் விசேஷங்களுக்கும் கோவில் மற்றும் உணவகங்களில் உணவு பரிமாறுவதற்கும் அனுப்பி வைக்கப்பட்டு வந்தது வெளி மாவட்டம் மற்றும் வெளி மாநிலங்களுக்கு விற்பனைக்கு அனுப்பப்பட்டு வந்ததால் வாழை இலை விவசாயம் எப்போதும் நல்ல லாபம் ஈட்டி தரும் தொழிலாகவே இருந்து வந்தது ஆனால் கொரோனா காலத்தில் ஊரடங்கு காரணமாக போக்குவரத்து தடை செய்யப்பட்டு வாழை இலைகளை வெளியூர்களுக்கு அனுப்ப முடியாத நிலை ஏற்பட்டது அது மட்டுமா திருமணம் மற்றும் விசேஷங்கள் நடத்தவும் கோவில் விழாக்கள் நடத்தவும் தடை செய்யப்பட்டது உணவகங்களில் அமர்ந்து சாப்பிடவும் தடை விதிக்கப்பட்டதால் வாழை இலையின் பயன்பாடு முற்றிலுமாக தவிர்க்கப்பட்டது இதனால் இலை வாழை விவசாயத்தை நம்பி பல லட்சங்களை செலவு செய்த விவசாயிகள் செய்வதறியாது தவித்து வருகின்றனர் கோவில்கள் திருமணங்கள் ஹோட்டல்கள் இல்லைங்க இதெல்லாம் வந்து இல்லாதனால எங்களுக்கு ஏழை அறுக்கிறது இல்லைங்க அதே மாதிரி காய்கறியுமே வாழைக்காய் வந்து வியாபாரம் இல்லைங்க வெளியாட்கள் வர்றதுனால வியாபாரம் அப்படியே மொத்தமாக நின்று போச்சுங்க இது வந்து தகுந்த ஒரு நடவடிக்கை எங்களுக்கு அரசாங்கம் வந்து ஏதாவது ஒரு உதவி செஞ்சு விவசாயிகளை வந்து காப்பாற்றணுங்க சூறை காற்று கனமழை போன்ற இயற்கை சீற்றத்தால் வாழைகள் அடியோடு சாய்ந்து விவசாயிகளுக்கு பெரும் நஷ்டத்தை ஏற்படுத்தும் இதனை சமாளித்து மேலே வந்தால் உணவு தேடி ஊருக்குள் வரும் யானை மற்றும் வன விலங்குகளால் வாழை மரங்கள் சேதப்படுத்தப்பட்டு விவசாயிகளை திக்குமுக்காட வைத்துவிடும் இதையெல்லாம் தாண்டி விற்பனை செய்து லாபம் பார்ப்பது என்பது விவசாயிகளுக்கு நித்திய கண்டம் பூரண ஆயுசு என்ற நிலையாகவே உள்ளது இந்த நிலையில் அரசாங்கம் வாழைக்கான பயிர் காப்பீட்டு திட்டம் ஒன்றை வெளியிட்டுள்ளது இதன் மூலம் இயற்கை சீற்று மற்றும் வாழைகளுக்கு நோய் தொற்று ஏற்பட்டால் காப்பீட்டுத் தொகை வழங்கப்படும் என அரசு அறிவித்தாலும் ஒன்றியத்திற்கு உட்பட்ட எல்லா இடங்களிலும் இந்த பாதிப்பு இருந்தால் மட்டுமே காப்பீட்டுத் தொகை வழங்கப்படுகிறது ஒரு சில இடங்களில் மட்டும் நோய் தொற்று ஏற்பட்டால் காப்பீட்டுத் தொகை வழங்கப்படுவதில்லை இதனால் இந்த காப்பீடு மூலம் தங்களுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை என்று கூறும் விவசாயிகள் வன விலங்குகளால் ஏற்படும் சேதங்களுக்கு யாரும் பொறுப்பேற்க மறுப்பதாகவும் வேதனை தெரிவிக்கின்றனர் எல்லா விவசாயிகளும் வந்துட்டு இன்சூரன்ஸ் கட்டுறாங்கன்னு சொல்ல முடியாதுங்க பேங்க் லோன் வாங்கினானா கம்பல்சரியா வந்துட்டு அவங்க கட்டி ஆகணும்னு சொல்ற ஒரே காரணத்துக்காக மட்டும்தான் சில பேர் கட்டுறாங்க அது கட்டுறதுல வந்து எந்த விதமான பிரயோஜனமும் விவசாயிகளுக்கு கிடையாது என்ன காரணம் இப்போ பெரிய நாயக்கம்பாளையம் வட்டாரத்தில் வந்துட்டுங்க ஒரு ஐம்பதாயிரம் வாழை இல்ல ரெண்டு லட்சம் வாழை வந்துட்டு பயிர் பண்ணிருக்காங்கன்னா ரெண்டு லட்சம் வாழைக்கும் சேதாரமான மட்டும்தான் வந்துட்டு இன்சூரன்ஸ் வந்துட்டு க்ளைம் பண்ண முடியும் இது ஒரு புறம் இருக்க விவசாயத்திற்காக வாங்கிய கடனை கட்ட சொல்லி தனியார் வங்கிகளும் அரசு மற்றும் கூட்டுறவு வங்கிகளும் தங்கள் பங்கிற்கு விவசாயிகளுக்கு நெருக்கடிகளை கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றன வாழை போட்டு ஆறு மாசம் ஆச்சுங்க உறவு உறவுடனும் ரெண்டாவது ஆளுகளை வச்சு நம்ம சு தோட்டமெல்லாம் சுத்தம் பண்ணணுங்க இப்போ அதுக்குண்டான பணமும் பார்த்திங்கன்னா நம்மகிட்ட தேவையும் கம்மியாக இருக்குதுங்க ரெண்டாவது நம்ம போய் ஜொல் லோன் கேட்டோம்னா இப்போ ஜொல் லோன் இல்லை நாங்கள் நிறுத்திட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ அக்கௌண்ட்டில் ஏதாவது பணம் இருக்குது எடுக்கலான்னு சொன்னான்னு பார்த்தா அதில் அக்கௌண்ட்லேயும் நில் பேலன்ஸ் ஆகிடுச்சி என்னென்னு கேட்டால் உங்கள் லோனுக்கு வந்து நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிட்டோன்னு சொல்கிறாங்க ஆறு மாதம் வந்து டைம் கொடுத்துருக்காங்கன்னு கேட்டால் அது அப்படி தாங்க நம்ம எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க கவர்மெண்ட் மேலே பழி போடுறாங்க மொத்தத்தில் இந்த வாழை இலையை போன்று விவசாயிகளின் வாழ்க்கையும் பாடித்தான் போயிருக்கிறது மீண்டும் துளிர்க்குமா விவசாயிகளின் எதிர்காலம் பொறுத்திருந்து பார்ப்போம் மாலை முரசு செய்திகளுக்காக கோவையில் இருந்து ஒளிப்பதிவாளர் அருண்குமாருடன் செய்தியாளர் மணிக்குமார்